ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாஞ்சல் கஃபே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேகி மசாலா பிரெட் பேக்கெட். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் ஹாஃப் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா பாதி கேரட் நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பாதி குடமிழுங்கு நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு மூணு பீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த மூணையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனி காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மேகி மசாலாவிலேயே உப்பு இருக்கும், அதனால காய்கறிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காய்கறிகள்லாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம். சிம்ல போட்டுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இனி மேகிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். மேகி கூடவே கிடைச்ச மேகி மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ மேகிய கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி போட்டுக்கலாம். மூடி போட்டு மேகிய நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மேகி நல்லா வெந்துருச்சு. இனி இத ஒரு பிளேட்ல மாத்தி ஆற விட்டுக்கலாம். இப்போ இதுல 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் எடுத்து பிரெட்டோட 4 பக்க ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ரொம்ப சாஃப்டா இருக்கணும். இனி இத சப்பாத்தி கட்டைய வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு பேக்கெட் பண்ணும்போது சூப்பரா கிடைக்கும். இனி இதுல எல்லா ஓரங்கள்லயும் நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த மைதா பேஸ்ட தடவிக்கலாம். இனி இதுல நம்ம ஆற வச்ச மேகில எவ்வளவு தேவையோ, அந்த பிரெட்ல எவ்வளவு நிக்குமோ அந்த அளவு கன்சிஸ்டன்சில எடுத்து வச்சுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். பேக்கெட் மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஓரங்களையும் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மைதா வந்து நல்லா ஒட்டிக்கும் பேஸ்ட் மாதிரி. ஸோ இது பேக்கெட் மாதிரி நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை இனி தனியாக ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பிரெட்லையுமே பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகணும், ஏன்னா நமக்கு மேகி எல்லாம் ஏற்கனவே வெந்துதான் இருக்கு. பிரெட் மட்டும் ஃப்ரை ஆனா போதும்.
இப்போ பிரெட் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சிருக்க பேக்கெட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். பிரெட் வந்து கரிஞ்சிடக்கூடாது, கோல்டன் கலரில் வந்த உடனே எடுத்துடணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதுனால பிரெட் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். நீங்கள் பக்கத்துல இருந்து பார்த்து எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, இதை இனி வேற பிளேட்ல மாத்திக்கலாம். இனி மீதி இருக்க எல்லா பிரெட் பேக்கெட்ஸையுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்கு பிரெட் பேக்கெட்ஸ் எப்படி வந்திருக்குன்றத காமிச்சு தரேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள், கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இதோட கிறிஸ்பினஸ். உள்ளே பாருங்கள், மேகி மசாலா நல்லா செட் ஆகி கிடச்சிருக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க, ஈஸியாகவும் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நாஞ்சல் கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.